ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இஏ அண்ட் பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218 சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வெல்கம் பேக் சனா அப்படின்ற ஒரு கேப்ஷனோட இந்த ஷோ வந்து ஆரம்பிக்கிறோம். இல்லக்கா நான் லீவு இல்ல கிருஷ்ணா லீவு அப்படின்னா வரீங்க இல்லையா, அதுக்காக தான் என்ன பேசுறதுன்னு தெரியலடா. தோனி கோலின்னு ஒரு பெரிய ஃபேன் குரூப் இருக்க ஒரு ஐகான் பேரை சொல்லிடுறது. சரி, இன்னைக்கு என்னன்னா ஜெயிலர் ஜெயிலர் வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு, ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்க, இங்கே தான் போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் தெரியும். ஸோ மூணு பெரிய ஸ்டார்ஸோட ஷூட்டிங் வந்து இங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்றதான். ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார், இன்னும் உலகநாயகன், இன்னொன்று ஷாருக்கான். உலகநாயகனுடைய படம் வந்து இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல, பூஜை மட்டும் போட்டாங்க, அதான் இந்தியன் டூ. ஆமாம், ஸோ இந்தியன் டூ ரிசீவ் ஆக போகுதுன்றது நேற்று நைட் அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதே தான் ரெட் ஜெயின் மூவிஸும் லைக்காகவும் சேர்ந்து இதை பண்ண போகிறாங்கன்றது தனிக்கதை. இப்போ ஜெயிலருக்கு வருவோம். ஜெயிலருக்கு என்ன விஷயம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் இருக்காரு, ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க, சிவராஜ் குமார் இருக்காரு, வசந்த் ரவி இருக்காரு, யோகி பாபு இருக்காரு, இப்போ லேட்டஸ்ட் அடிஷன் மலையாள ஆக்டர் விநாயகன் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான தகவல் எல்லாமே வந்துட்டே இருந்தது. நம்மளும் அப்பப்போ சொல்லிட்டு இருந்தோம். ஸோ எடுத்த உடனே ஸ்டன் சீக்வன்ஸ் இருந்தால் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அகண்டா ஃபேமஸ் வந்து ஸ்டன் சிவா, தமிழில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அகண்டா மூலிமா பயங்கரமாக பேசப்பட்டாங்க, டாலிவுட் இண்டஸ்ட்ரி மூலிமா. ஆமாம், ஸோ அவர் தான் வந்து இந்த படத்துக்கும் ஜெயிலருக்கும் ஸ்டன் கொரியோகிராஃபி பண்ணுறாரு. ஸோ முதல்ல இருந்தே ஸ்டன் சீக்வன்ஸ் இருந்தால் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான். இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, தமன்னா வந்து இந்த படத்தை வந்து ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, ஆனால் அவங்க த்ரோ அவுட் படம் வரமாட்டாங்க, ஒரு கேமியோ தான் இந்த படத்தில், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் அந்த படத்துல, நீண்ட கேமியோ தான் இதுல வந்து பிளே பண்ண போறாங்க அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கான போர்ஷன் நடக்கிற காலங்கள் இருக்கிறது அப்படின்றனால, ஸோ ஸ்டன் சீக்வன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சில முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் நெல்சனுடைய ஃபிளேவர்ல வந்து அந்த ஹியூமர்ஸ் போர்ஷன் வந்து படம் ஃபுல்லா அப்படி நடுக்க அப்படியே சைட்ல டிராவல் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்டா தான் தமன்னா போர்ஷன் எடுக்க போறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படின்றதான் வந்து தமன்னா நடிக்கிறாங்கன்ற தகவலோட சேர்த்து கிடைச்ச ஒரு கூடுதல் தகவல். ஆனா விநாயகன் சூப்பர் ஸ்டார் யோகி பாபு இவங்க மூணு பேருக்குமான காம்பினேஷன்ல தான் இன்னைக்கு ஷூட் போயிட்டு இருக்கு இங்க சென்னையில அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஜவான் படத்துல ஷூட்டிங் இங்க போதுல ஷாருக் கான் படம், அதே மாதிரி எஸ்ஆர்கேக்கும் விஜய் சேதுபதிக்குமான போர்ஷன் வந்து இன்னைக்கு எடுக்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் சென்னையில இருந்து ஒரு பேன் இண்டியா படங்களான எல்லா படங்கள்ல இருந்தும் கிடைக்குது அப்படின்றதான் விஷயம், சந்தோஷமா இருக்கு. ஸோ வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியோட ஷூட்டிங்கும் வந்து இங்கே தான் நடக்கும், அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க, இப்போ மறுபடியும் எல்லா ஊர் படங்களும் வந்து இங்கே நடக்குதுன்றது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குது அப்படின்றதான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அஜித்தோடைய பொண்ணு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே அனேகா சுரேந்தர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, விசுவாச படமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என்ன எரிந்தால் படம். ஸோ இந்த படத்துல இருந்து அனேகா சுரேந்தர் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து மலையாளத்தை சேர்ந்தவங்க தான், ஆனால் எப்போ பாரு விதவிதமான இந்த போட்டோஸ் மட்டும் அப்படியே இன்ஸ்டால அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பாக்குறவங்களா ஓ இவங்க அவங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்போ அவங்க வந்து ஹீரோயின் மெட்டீரியலா வந்து இறங்குறாங்க, ஏன்னா இப்பதான் பிளஸ் டூ எல்லாம் முடிச்சாங்க, மார்க் எல்லாம் வந்துச்சு, சோ அடுத்து காலேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ சோ நான் வந்து ஹீரோயினா நடிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டோட அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க நடிக்க போற அந்த படத்தோட பேர் வந்து ஓ மை டார்லிங், இந்த ஓ மை கடவுளோட ரீமேக்கா தெரியலையே, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்புலன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து ஹீரோலாம் யாருன்னு தெரியல என்னன்னு தெரியல. ஸோ ஓ மை டார்லிங் அப்படிங்கிறது தான், ஆனால் இந்த படம் வந்து மலையாளத்தில் தான் ரெடி ஆகுதான். ஸோ பைலிங்கெல்லாம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற அப்டேட்லாம் தெரியல, ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றனால மேபி மேபி தான். ஸோ வந்து ஆனால் இவங்க கூட யார் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல, மேபி அதுவும் புதுமுகமாக இருக்கதா அதிக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அனேகா சுரேந்திரன் கூட வந்து ஒரு ஹீரோ வந்து புதுசாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் வந்து நடிக்க போகிறாங்க, அந்த படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் தமிழ்லையும் அவங்க வந்து முழு நேரம் நடிக்கிறாங்க ஜெயம்ரவிக்கு பேர் பிரியங்கா மோகன், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கு அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ பூமிகா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயம்ரவியோட சேர்ந்து நடிக்க போறாங்க அக்காவா அப்படின்ற மாதிரியான தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், கேரளாவில் ஆரம்பிச்சு அப்படியே சென்னை வருது, கர்நாடகா போது, ஹைதராபாத் போது, சரி ஒரு சவுத் இந்தியாவே கவர் பண்ண போறாங்க, இது ஒரு டிராவல் சப்ஜெக்ட், பிளஸ் அவருடைய ஃப்ளேவர்லையும் அந்த ஹியூமர்ன்றது இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து அந்த ஷூட்டிங்கில் தான் வந்து பூமிகா அவர்கள் இருக்காங்க. இப்போ கண்ணை நம்பாதே அப்படின்னு சொல்லி ஒரு படம், அது ஆல்ரெடி ஷூட் முடிஞ்ச படம் தான், உதயநிதி அவர்கள் நடிச்சிருக்க படம். ஸோ 20,000
ஆயிரம் கண்கள் அருள்நிதி ஒரு படம் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த டேரக்டர் மாறன் அவருடைய டைரக்ஷன்ல தான் உருவாயிருக்கு. அந்த படத்திலயும் பூமிகாவுக்கு ஒரு முக்கியமான கேரக்டரா, சோ அதனால தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள். ஆமா, சமீபம் வந்து சமீபம்னு சொல்ல முடியாது, சமீபத்துக்கு சமீபத்துக்கு சமீபமா யூ-டர்ன் ஒரு படம் சமந்தா படம் இருக்கல, அதுல ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் இந்த சீதாராமம் இப்ப சமீபமா ரிலீஸ் ஆன படம், அது வந்து ஒரு தெலுங்கு படம் தான், ஆனா எல்லா லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ அந்த கண்ணை நம்பாதே நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய படம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த தமிழ்லையும் பல படங்கள் பண்ண போறாங்க அப்படின்றதான் தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த JR 30 அப்படின்றது வந்து எப்போ ஒரு பேரா மாறுது, வேற யார் யாரெல்லாம் அந்த படத்துல ஆன் போர்டு அப்படின்னு ஆகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வழக்கம் போல வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நாளைக்கு விஜய் தேவர்கொண்ட அவருடைய லைகர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, ஒரு பேன் இண்டியன் ரிலீஸ் அப்படின்றது தெரியும். பெண் ரசிகைகள்லாம் அதிகம், நானே வந்து பாக்குறதுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். ஏன் இந்த ப்ரொமோஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நாளைக்கு என்னென்ன படம் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஸோ விஜய் தேவர்கொண்டாவுடைய லைகர் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ப்ரொமோஷன் எல்லாம் ரொம்ப அப்படியே பண்ணிட்டு இருந்தாரு. அது முக்கியமா ஹீரோயின் பக்கத்திலே நின்றுட்டு தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எங்க போனாலும் ஹீரோயின் கூட தான் ப்ரொமோஷன் பண்ணாரு. அப்புறம் படத்துக்கு அப்படிதானே இப்ப வருவாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அருள்நிதியோடைய டைரி படமும் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இது ரெண்டும் தியேட்டர் ரிலீஸ்ல இருக்கு. சோ ஓடிடி ரிலீஸ் என்ன அப்படினு சொல்லி பார்த்தா மகாராணி அப்படிங்க, மகாராணி சீசன் 2 அது வந்து நம்ம சோனி லைவ்ல வருது. சோ இது மகாராணி சீசன் 1 வந்து செமையா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு, நிறைய பேர் பார்த்தாங்க. சோ இதோட செகண்டுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அடுத்ததா நெட்ஃபிக்ஸ்ல வந்து டெல்லி கிரைம் சீசன் 2 அதுவும் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த அப்டேட் தான் நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய அப்டேட்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படினா, வெரி குட், அவதாரோட ரீரிலீஸ் டேட் வந்து அவங்களே அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் 23 நாங்க அவதார ரீரிலீஸ் பண்றோம். சோ அந்த படத்தை வந்து அதே தியேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸோட பார்த்துட்டு, நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல வந்த படம், ஆக்சுவலி அவதார் வரும்போது உங்க காலேஜ் படி முடிச்சுட்டாங்க, தன்னோட வயசை கம்மியாகிறாங்களாம், அதனால ஸ்கூலுன்றது ரீரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாதிரி அவதாருடைய செகண்ட் பார்ட் வந்து டிசம்பர் 16 ரிலீஸ் ஆகுது. ஸோ டிசம்பர் 16 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அவதார் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துட்டு ஒரு 2 மாதம் அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அவதார் 2 வந்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜேம்ஸ் கேமரோன் டீம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை, BE BTech MBA MCA ME NPHD கவுன்சிலிங் கோட் 1218.